இன்னைக்கு பார்க்க போற டைட்டில் வந்து என்னன்னா ஸ்டெப்ஸ் இன் ஃப்ரேமிங் எ ரிசர்ச் டைட்டில். ஒரு ரிசர்ச்க்குரிய டைட்டில வந்து நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணணும், அதுக்கான என்ன ஸ்டெப், என்ன ப்ரொசீஜர், நம்ம டைட்டில் எப்படி இருக்கணும், அண்ட் ரிசர்ச் ப்ரொபோசல் மாடல், எப்படி நம்ம ஒரு ரிசர்ச் ப்ரொபோசல் எழுதணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பிஃபோர் தட், வாட் இஸ் ரிசர்ச்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ நமக்கு தெரிஞ்ச பிரச்சனைக்கு நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடியதான் ஆராய்ச்சி. நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரச்சனை, நமக்கு அறிகிற ஒரு பிரச்சனை, நம்ம வந்து தீர்க்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்மளால நம்ம நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனையை எடுத்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கக்கூடியதுதான் ஆராய்ச்சி. ரிசர்ச் இஸ் அன் இன்டலெக்சுவல் சர்வீஸ். ஸோ இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய நாலேஜ காக்னிட்டிவ டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ், ஒரு செயல் தான் ஆராய்ச்சி அப்படிங்கிறது. இதை நம்ம இந்த நம்மளுடைய இன்டலெக்சுவலுக்கு ஏத்த மாதிரி இந்த பிரச்சனையை எப்படி அணுகலாம், இது என்ன மாதிரியான தீர்வுகள் எல்லாம் கண்டுபிடிக்கலாம், என்ன ஸ்டெப், என்ன ப்ரொசீஜர் பண்ணலாம், எப்படி கலெக்ட் பண்ணலாம், அது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது பேஸ்ட் அப்பான் த இன்டலெக்சுவல் சர்வீஸ். இதுல நம்மளுடைய மைண்ட், நம்மளுடைய பிரெயின், இதுதான் முக்கியமான பங்கு வகிக்கிறது. சோ நமக்கு அதுல எவ்வளவு எந்த அளவுக்கு அதுல ஆர்வம் இருக்குது, அதே மாதிரி நமக்கு எந்த அளவுக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்குதோ அதுக்கேத்த மாதிரியான ரிசர்ச் உடைய ரிசல்ட் வந்து அமையும். ரிசர்ச் ஆட்டிடியூட், ரிசர்ச் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரிசர்ச் ஆப்டிடியூடு, ரிசர்ச் ஆட்டிடியூடு, ரிசர்ச் நாலேஜ், இதெல்லாம் இருந்தாதான் அதனால நம்மளால சர்வீஸ் பண்ண முடியும். ரிசர்ச் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் சர்ச்சிங் அகெயின் அண்ட் அகெயின். இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது நம்ம மீண்டும் மீண்டும் தேடக்கூடியது. மீண்டும் மீண்டும் இதுல என்ன இருக்கு, இதுன்னு வேற என்னமா புது கான்செப்ட் இருக்கு, இப்போ உள்ள ஸ்டேட்டஸ், இப்போ உள்ள இன்னோவேஷன்ஸ் என்ன இருக்கு, என்ன டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம புதிய விஷயங்களை திரும்ப திரும்ப தேடி தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், அதுதான் ஆராய்ச்சி அப்படிங்கிறது. ஸோ பிஃபோர் 20 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ்க்கு முன்னால அதே கான்செப்ட் அவங்க பண்ணிருப்பாங்க, அப்ப கிடைச்ச விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். திரும்பவும் நம்ம அதே இதை எடுத்து வச்சு நம்ம பண்ணும் பொழுது அந்த கான்செப்ட் இப்ப என்ன அவங்களுக்கு அதை கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், செயல்பாடுகள் தான் ஆராய்ச்சி அப்படிங்கிறது. ரிசர்ச் லீட்ஸ் டு செவரல் ரிசர்ச்சஸ். நம்ம செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சி வந்து இன்னும் நிறைய ஆராய்ச்சியாளர்களுக்கு அதுக்கு அவங்க அவங்க ரிசர்ச் பண்றதுக்கு இது ஒரு ஒரு பேசிக் லெவலா, ஒரு ஃபவுண்டேஷனா இது இருக்குது. ஸோ நம்ம பண்ணக்கூடிய இந்த ஆராய்ச்சியானது வந்து நம்ம ஆராய்ச்சியினுடைய முடிவுகளை பத்தி, நம்ம கொடுக்குற சஜஷன் ரெக்கமெண்டேஷன்ஸை வச்சு நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய ரிசர்ச்சர்ஸ், இன்னும் ஃபியூச்சர் பட்டிங் ரிசர்ச்சர்ஸ் வந்து அந்த ஆராய்ச்சியை பார்த்து அவங்க அதே மாதிரி ஆராய்ச்சி பண்றதுக்கோ, அதை கண்டினியூ பண்றதுக்கோ, இன்னும் மறுபடியும் அவங்க ஒரு புதிய சொல்யூஷனை தேடுறதுக்கோ அது ஹெல்ப் பண்றது தான் ஆராய்ச்சி அப்படின்னு. ஸோ நம்ம செய்யக்கூடிய ஆராய்ச்சி பல ஆராய்ச்சியாளர்களுக்கு பேஸா அது அமையணும். ஸோ அவங்க அது ரெஃபரன்ஸாவோ ரிவ்யூ பண்றதுக்காகவோ அல்லது அதை வச்சு அவங்க ஸ்டடி பண்றதுக்கோ அது ஹெல்ப் பண்றது தான் ஆராய்ச்சி அப்படிங்கிறது. So research adds to the knowledge bulk. ஏற்கனவே நம்ம கிட்ட நிறைய நாலேஜ் இருக்கு, ரிசர்ச் நாலேஜ் வந்து நம்ம கிட்ட இருக்கும். அதை பத்தின இன்னும் அடிஷ்னல் நாலேஜ் நம்ம கிட்ட குடுக்கிறது தான் ஆராய்ச்சி அப்படிங்கிறது. வி நோ சம்திங் பேசிக் நாலேஜ், சில ஒரு குறிப்பிட்ட நாலேஜ் நம்ம கிட்ட இருக்கும். பட் ஆனா வி நீட் டு ஃபைண்ட் மோர் நாலேஜ். இதுல இன்னும் வேற என்ன உண்மைகள் இதுதான் அப்படிங்கறது நமக்கு ஓரளவு தெரியும், அது உண்மைதானா அப்படின்னு கண்டறியறதுக்கு கூட நம்ம என்ன பண்ணலாம், ஆராய்ச்சியே செய்யலாம். ரிசர்ச் சேஞ்சஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ். ஸோ ஒவ்வொரு பர்சனுடைய ஆக்டிவிட்டி அந்த ஆராய்ச்சி வந்து ஒரு எவ்ரி டீச்சர் மஸ்ட் பி எ ரிசர்ச்சர், ஒவ்வொரு ஆசிரியரும் ஆராய்ச்சியாளராக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு அண்ட் ஆல்சோ ஒரு ஒவ்வொரு மனிதனும் ஆராய்ச்சியாளராக இருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா டே டு லைஃப்ல அவங்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம், இதனால என்ன நிகழ்ந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஸோ அப்ப நம்ம இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், எவ்ரி ஹியூமன் ஆல்சோ டூயிங் ரிசர்ச், லைஃப் ரிசர்ச், அதை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஸோ
ரிசர்ச் சேஞ்சஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் இப்ப நம்ம இன்னொருத்தவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவங்க கண்டுபிடிச்சதுல இருந்து அவங்க செஞ்சதுல இருந்து நம்ம கிட்ட சொல்லக்கூடிய அந்த அனுபவங்கள் ஆல்சோ நம்மளுடைய செயல்களை பாதிக்குது, அதை மாற்றுது. ஸோ ரிசர்ச் சேஞ்சஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் மனிதனுடைய செயல்பாடுகளை ஆராய்ச்சியானது மாத்திக்கிட்டு இருக்கு. ரிசர்ச் மோட்டிவேட்ஸ் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் லேர்னிங். இன்னும் நம்ம இன்னும் வேற என்ன கத்துக்கணும், இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபர்தர் இன்னும் 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 என்ன பண்ணிக்கணும், இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சி நம்மளை மோட்டிவேட் பண்ணுது, என்கரேஜ் பண்ணுது. ஸோ ரிசர்ச் மோட்டிவேட்ஸ் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் லேர்னிங். இன்னும் நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு ஊக்கப்படுது. ரிசர்ச் பிரிங்ஸ் அவுட் பொட்டன்ட் அண்ட் சிக்னிபிகன்ட் சேஞ்சஸ் இன் ஆல்மோஸ்ட் ஆல் த ப்ராசஸ் ஆஃப் ஹியூமன் எண்டவர். இன்னும் நம்ம கிட்ட என்ன பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு, என்ன திறமைகள் இருக்குது, இன்னும் நம்ம என்ன மாத்திக்கிடணும், இன்னும் என்ன நம்ம நம்மளை வளப்படுத்திக்கிறதுக்கு, இன்னும் நல்ல ஒரு பர்சனா நம்ம மாறுறதுக்கோ அல்லது நம்ம லைஃப் இன்னும் சேஞ்ச் பண்றதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யறோமோ தட் எல்லாமே ஆராய்ச்சி அப்படிங்கறதான். ஸோ நம்ம நம்மளை செல்ஃப் அனலிசிஸ், நம்மளே நம்மளை அனலைஸ் பண்ணி பாக்குறோம், நம்மளோட லைஃப் இன்னும் டெவலப்மெண்டா என்ரிச்மெண்டா ப்ராக்ரஸா க்ரோத்ஃபுல்லா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடுகளுமே ஆராய்ச்சி தான். ஸோ திஸ் இஸ் த ரிசர்ச். ஆராய்ச்சி அப்படிங்கிறது ஒரு நாட் இஸ் த டிகிரி, ஒரு டிகிரி படிக்கிற கூடிய ஒரு மாணவன் செய்யக்கூடியது அப்படிங்கிறது கிடையாது. எவ்ரி ஹியூமன் இஸ் டூயிங் ரிசர்ச், எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் ஆர் டூயிங் த ரிசர்ச். அண்ட் ஆல்சோ எவ்ரி டீச்சர் மஸ்ட் பி எ ரிசர்ச்சர், ஒவ்வொரு ஆசிரியரும் ஆராய்ச்சியாளராக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் நம்மளுடைய ஆராய்ச்சி தான் அப்படிங்குறது. ஃபர்ஸ்ட் வி ஃபைண்ட் தட் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது தான். அதுக்குன்னு வி மஸ்ட் ஃபாலோ சம் ப்ரொசீஜர்ஸ். சில இதுக்கு இப்படிதான் இருக்கணும், இந்த டைட்டில்னா அதுக்கேற்ற மாதிரி இப்படிதான் ஃப்ரேம் பண்ணணும், அந்த மெத்தடாலஜியை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சில ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அவ்வளோதான். இந்த சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் ப்ராப்பர் எஜுகேஷனல் ரிசர்ச் அப்படின்னு. வாட் இஸ் ரிசர்ச் டைட்டில், இப்போ ஆராய்ச்சினா என்ன, ரிசர்ச்னா என்னங்கிறத நம்ம பார்த்தோம். வாட் இஸ் ரிசர்ச் டைட்டில், ஒரு ரிசர்ச் டைட்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிசர்ச் டைட்டில் இஸ் எ ஃபென்சிங் ப்ராசஸ் ஆஃப் த கான்செப்ட் அண்ட் த ஸ்டடி ஏரியா. ஃபென்சிங் ப்ராசஸஸ், இந்த ஆராய்ச்சி தலைப்பு அப்படிங்கிறது நம்ம முழுமையாக பண்ணக்கூடிய ஆராய்ச்சியினுடைய ஒட்டு மொத்தத்தினுடைய ஒரு தலைப்பு. நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது வரையறுக்க கூடிய இது இதுதான் என்னுடைய ஏரியா, இவ்வளவுதான் நான் பண்ண போறேன், இதைதான் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம எடுத்து காட்டக்கூடிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த இதுதான் நான் பண்றேன், இவ்வளவுதான் என்னுடைய ஸ்டடி, இந்த கான்செப்டை இந்த ஏரியாவை தான் நான் அனலைஸ் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஒரு வேலி, ஒரு இதுதான் நமக்குடைய பேஸ் பவுண்டேஷன் அப்படின்னு நம்மளுடைய தலைப்பை எடுத்து காட்டுறது வந்து நம்ம ஒட்டுமொத்த செயலினுடைய வெளிப்பாடா அது இருக்கணும். ரிசர்ச் டைட்டில் லீட்ஸ் டு எ சயின்டிபிக் சொல்யூஷன், அந்த ஆராய்ச்சி தலைப்பானது எதற்கு எதற்கு தீர்வாக அமைக்கணும்னா சயின்டிபிக் சொல்யூஷன். இந்த சயின்டிபிக் சொல்யூஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஃபார்மலா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி அதை சயின்டிபிக்கல் மெத்தட் படி அனலைஸ் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கறது தான் சயின்டிபிக் சொல்யூஷன். ஒரு டேட்டாஸ் ஆஃப் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த டேட்டா அனலிசிஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி இந்த முடிவுகளின் இந்த அனலைஸ் இந்த இதன்படி நமக்கு கிடைத்த முடிவுகளை வரையறுக்கக்கூடியது, அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு தான் சயின்டிபிக் சொல்யூஷன். அதுக்கு கொண்டு போற மாதிரி அந்த செய்யற மாதிரியாக தலைப்பு இருக்கணும், சயின்டிபிக் சொல்யூஷன் கொடுக்கற மாதிரி அந்த ஆராய்ச்சி தலைப்பானது இருக்கணும். A research title liberates several alternatives in the thought process. இந்த ஆராய்ச்சி தலைப்பானது வந்து நமக்கு நிறைய ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ், இதை இப்படி செய்யலாம், இப்படி பண்ணணும், இப்படி இந்த மாதிரியான செயல்பாடுகள், அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறது கூடிய வெளிப்படுத்தக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ என்னெல்லாம் அடுத்தடுத்து நம்ம இதை செய்ய போறோம், என்ன செய்வோம் அப்படிங்கறத வெளிப்படுத்துற மாதிரி இருக்கணும். A research title is a strong and relevant words. அந்த வார்த்தைகள் ஆராய்ச்சி தலைப்புல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கணும், அது வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு பொருத்தமானதாக, அது கேட்சி வேர்ட்ஸ், ரொம்ப அட்ராக்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் நியூ வேர்ட்ஸ். அந்த ஆராய்ச்சி தலைப்புகள் வந்து நம்ம செய்யக்கூடிய ஆராய்ச்சிக்கு பொருத்தமானதாக இருக்கணும், அது நல்ல நியூ ரெலவெண்டானதா, இன்னோவேட்டிவா, ஒரு கிரியேட்டிவா, கேட்சி வேர்ட்ஸா, எல்லாருக்கும் நம்ம அட்ராக்ட் பண்ணது. ஆராய்ச்சி தலைப்பை பார்த்தாலே இது நல்லா, இந்த ஆராய்ச்சி வந்து
எப்படி அமையும் அப்படிங்கறத வெளிப்படுத்துற மாதிரி அது இருக்கணும். தென் சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ் இன் ஃப்ரேமிங் ரிசர்ச் ஸ்டைல். நம்ம ஒரு ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்கும் பொழுது வி ஃபேஸ் சம் சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ்னா உளவியல் தடைகள். நம்ம ஒரு ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்கும் போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வி வில் ஃபேஸ், நிறைய பிரச்சனைகள், ஒரு தடைகள், என்ன சொல்ல, ஒரு பயம் இருக்கும், ஒரு அன்சைட்டி இருக்கும், அதை பத்தின நாலேஜ் நமக்கு இல்லாம இருக்கும். ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்குறதுல நமக்கு தடையா இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, திஸ் ஆர் த சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ், உளவியல் தடைகள், ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்னஸ்னஸ், ஹெல்ப்லெஸ்னஸ். ஸோ நமக்கு யாருமே உதவி, நம்ம யாருமே இதுக்கு ஹெல்ப் பண்ணல, இதை நம்ம எப்படி செய்ய போறோம், நமக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க, எப்படி கம்ப்ளீட் பண்ண போறோம், அப்படி யாருமே நமக்கு இது உதவ மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ். இந்த ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்கும் பொழுது இது நம்ம நம்ம யார் நமக்கு இதை உதவுவாங்க அப்படின்னு தெரியாதது ஒண்ணு. ஸ்கெப்டிக் ஃபீலிங்ஸ் டூயிங் ஆஃப் டூயிங் ரிசர்ச், ஸ்கெப்டிக் ஃபீலிங்ஸ் டூயிங், இந்த ஆராய்ச்சியை நம்ம எப்படி செய்ய போறோம், நம்மளால செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஃபியர் ஆஃப் மீட்டிங் த கைட், நம்மளுடைய ஆராய்ச்சி வழிகாட்டி நெறியாளரை சந்திப்பதற்கான ஒரு பயம். இந்த ஆராய்ச்சி தலைப்பை நம்ம எடுத்துட்டு போய் இவங்களை மீட் பண்ணலாமா, இவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம். இந்த ஆராய்ச்சி தலைப்பு அவங்களுடைய ஏரியாவோட இது இருக்குதா, அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஒரு பயம், ஒரு பதட்டம், ஃபியர் ஆஃப் மீட்டிங் த கைட், ஷை டியூ டு லேக் ஆஃப் கம்யூனிகேஷன். அதை வெளிப்படுத்துவதற்கு நம்ம ஆராய்ச்சி தலைப்பு இதுதான், இந்த ஏரியாவில் நான் ஆராய்ச்சி தலைப்பை நான் எடுத்திருக்கிறேன், அதை நான் செய்ய போறேன் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு, நம்ம அதை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஷைனஸ், ஒரு வெக்கம், ஒரு கூச்சம், இதுதான் என்னுடைய ஆராய்ச்சி தலைப்பு, இதுல தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு நம்மளை தடுக்குது. தென் பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ரிசர்ச், ஆராய்ச்சி மீது நமக்கு இருக்கக்கூடிய பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூடு, இது நம்ம இது ஆராய்ச்சி எனக்கு தெரியும், நான் நல்லா தெரிஞ்சிருக்கேன், நான் நிறைய நல்லா கத்துக்க போறேன், என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்டிமிஸ்ட் ஆட்டிடியூட். பெசிமிஸ்டிக்னா இந்த ஆராய்ச்சியில எதிராக, நம்ம ஆராய்ச்சின்னு ஒண்ணு ரொம்ப பெரிய லெவல்ல யோசிச்சு அதை பயந்து ஒதுக்கி வைக்கிறது தான் இதோடைய காரணம். ஆராய்ச்சி ரொம்ப நம்ம எல்லா நினைச்சோம் இண்டிவிஜுவல் பர்சன் நம்ம செய்யக்கூடியதுதான், அதை நம்ம சிஸ்டமேட்டிக்கா பண்ண போறோம் அவ்வளவுதான். அந்த சிஸ்டமேட்டிக் என்னன்னு தெரியாததுனால நமக்கு அதை பத்தி எதிரான எண்ணங்கள் நம்மகிட்ட உருவாகுது. ஸோ அந்த பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூட ரிமூவ் பண்ணிட்டு ஆப்டிமிஸ்ட் ஆட்டிடியூட நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இந்த அதுக்கு புரியாததுனாலதான் அதை பத்தின ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வி ரிமூவ் திஸ் ஆட்டிடியூட், ட்ரைங் டு டிராப் அவுட், எப்படி இதை குயிட் பண்ணி வெளியில வந்துடலாம், என்ன இது வேண்டாம் விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் அவங்க கிட்ட இடையில இடையில தோன்றுறது. ட்ரைங் டு டிராப் அவுட், எப்ப இந்த ஆராய்ச்சியை நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம், எப்ப இதை முடிச்சு நம்ம வெளியில வரப்போறோம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குமே தவிர, நல்லா பண்ணணும் ஸோ நம்மளா ஈஸியா கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு இல்ல. ட்ரைங் டு டிராப் அவுட், எப்படா இது வெளியில, எப்படா இதை விட்டுட்டு வரலாம், ஏண்டா எடுத்தோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இல்ல, ஒரு தடையா இருக்குது. Orphan like feelings like where to go, how to do, எங்க போக போறோம், என்ன செய்ய போறோம், எப்படி பண்ண போறோம், யார்கிட்ட கேட்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்னஸ், யாருமே நமக்கு இல்ல, நமக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணல, நம்ம ஸ்டடியை நம்ம தான் பண்ணணும், ஆனா நமக்கு யாரு ஹெல்ப் பண்ண போறாங்க, யாருமே நமக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம், இந்த ஆராய்ச்சியை நம்ம எடுத்து பண்ணும் பொழுது ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்குறதுலயும் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் வி வில் ஃபேஸ். லேக் ஆஃப் சோசியல் மூவ்மெண்ட்ஸ், சோசியல் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர்கிட்ட இல்லாதது ஒரு காரணம், நிறைய பேர்கிட்ட பேசணும். நீங்க என்ன ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க, உங்க தலைப்பு என்ன, உங்க முடிவுகள் என்ன, நீங்க எப்படி எல்லாம் பண்ணீங்க, இந்த ஆராய்ச்சி தலைப்பு உருவாக்குறதுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, ஒவ்வொரு பர்சன்ஸ் கிட்டையும் கேட்கணும். ஸோ இது அவங்க பேசும்பொழுது நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும், அவங்க அவங்க அவங்களுடைய தவறுகள்ல இருந்து வி கேன் கெட் லெசன், ஏதாவது ஒரு நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும், அதை பேஸா வச்சு நம்மளுடைய ஆராய்ச்சியை பண்ணலாம். ஸோ லேக் ஆஃப் சோசியல் மூமெண்ட்ஸ், நிறைய பேர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், அப்படின்னா தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரைங் டு பிகம் அடிக்ட் டுவர்ட்ஸ் அபியூஸ்ட் திங்ஸ், நிறைய நம்ம வந்து தவறான, அதாவது ராங் மெத்தட்ஸ்,
தவறானது அப்படிங்கிறது இல்லைனா அபியூஸ்ட் திங்ஸ்னா சில ஷார்ட்டா செய்யறது எப்படி ஷார்ட்டா ஈஸியா இன்னும் என்ன சொல்ல அன்எத்திக்கல் வேல ரிசர்ச் பண்றது எப்படி அப்படின்னு தான் நம்ம முயற்சி பண்றதுக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து அதுக்கு தான் நம்மளை லீட் பண்ணி போகுது. ரொம்ப கஷ்டப்படாம ஈஸியா கம்ப்ளீட் பண்றதுக்கு தான் எல்லாருமே திங்க் பண்றாங்க. அப்போ அப்படின்னு கஷ்டப்படாம பண்ணணும்னா அன்எத்திக்கல் வேல அபியூஸ்ட் ஒரு திங்ஸ்ல தான் நம்ம பண்ணிடலாமா, அதை யார்ட்டையாவது கொடுத்து வாங்கி செஞ்சிடலாமா அப்படின்னு நமக்கு ஒரே எண்ணம் ஏற்படுது. ஸோ நம்ம நமக்கு அந்த அளவுக்கு யோசிச்சு திங்க் பண்ணி அதை கைட கன்வின்ஸ் பண்ணி அவங்களோட அக்செப்ட் பண்ணி ஒரு இதே டைட்டில செலக்ட் பண்ணி ரிசர்ச் ஸ்டடி பண்றதுக்கு விட யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிற வேல திங்கிங் அப்படி போயிருது. ஸோ லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ், அவங்க கிட்ட தன்னம்பிக்கை இல்லாதது, இது என்னால முடியும் என்னால உருவாக்க முடியும். நிறைய நம்ம ஸ்டடி பண்ணி 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 பார்க்கணும், நிறைய ஸ்டடிஸ் எடுத்து எடுத்து பார்த்து தான் வி கெட் மோர் கான்ஃபிடென்ஸ், நமக்கு ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ தீஸ் ஆர் த சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ் இன் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில். ஒரு ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்குறதுலயோ ஆராய்ச்சி செய்யறதுக்குள்ளயோ நமக்கு என்ன மாதிரியான ஒரு உளவியல் தடைகள் ஏற்படுதுன்னா ஃபீலிங் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ், நமக்கு யாருக்கும் உதவி பண்ண யாரும் நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்ம வந்து தனியா இருக்கோம், நம்மளால இது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஃபியர், ஷைனஸ், ஸோ பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூட், ட்ராப் அவுட் பண்ணிடலாமா, ஸோ யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணல, நம்மளால மத்தவங்க கிட்ட போய் ஈஸியா பேச முடியாததுக்கான ஒரு காரணம், ஸோ நம்ம வேற ஏதாவது ராங் அன்எத்திக்கல் வேல போய் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாமா, லேக் ஆஃப் confidence, these are the psychological barriers. The next one, the initial steps in framing research title. நம்ம ஆராய்ச்சி தலைப்பை முதல்ல உருவாக்கும் பொழுது நம்ம என்னெல்லாம் செய்யணும், ஒரு ரிசர்ச் டைட்டில நம்ம ஃப்ரேம் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெடிக்கேட்டட் அண்ட் கமிட்டட் ஒரேசியஸ் ரீடிங் பிஹேவியர். நிறைய வாசிக்கணும், நிறைய புக்ஸை பார்க்கணும், நிறைய மேகசின், நிறைய ஆர்டிக்கிள், நிறைய ஸ்டடிஸை எடுத்து 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 வச்சு வாசிக்கணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம நியூஸ் பேப்பரை வாசிக்கலாம், நியூஸ் பேப்பர்ல கூட நம்ம நியூ ப்ராப்ளம்ஸ் என்ன, இப்போ உள்ள கரண்ட் ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ரீடிங் பிஹேவியர் வேணும், நிறைய வாசிக்கணும், நிறைய எடுத்து பார்க்கணும். த இன்ட்ராஸ்பெக்டிங் ஒன்ஸ் ஓன் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்ம எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இருக்கு, தி சேம் பர்சன், அந்த பர்சன்ஸ் கிட்ட நம்ம இன்ட்ராஸ்பெக்ட்னா இன்ட்ராக்ட் பண்ணணும், அவங்க கிட்ட பேசணும். த ஓன் ஏரியாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நமக்கு இப்போ சைக்காலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சைக்காலஜியில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட நம்ம போய் பேசணும். வி கெட் மோர் நாலேஜ் ஃப்ரம் ஹிம், அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்சர்விங் த என்விரான்மெண்டல் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரிவெயிலிங் ப்ராப்ளம்ஸ், அப்சர்வ் பண்ணணும், நிறைய நம்மளை சுத்தி என்ன நடக்குது, என்ன பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணணும். ஆப்டிங் டு த பியானியர் இன் எ ரெலவென்ட் ஏரியா, இந்த ஏரியாவில் இதுக்கு முன்னால உள்ள நம்ம சீனியர்ஸ் ரிசர்ச்ல இதுக்கு முன்னால செஞ்ச சீனியர்ஸோ அதுக்கு முன்னால உள்ளவங்களோ என்ன செஞ்சிருக்காங்க அவங்கள பாக்குறது, அவங்க கிட்ட போய் கேட்கறது. அசம்பிளிங் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ், நிறைய வேரியபிளை முதல்ல எடுக்கணும், இந்த வேரியபிள் இந்த எந்த வேரியபிளோட நம்ம கார்லேட் பண்ணி பார்க்கலாம், எந்தெந்த வேரியபிள்ஸ் இப்போ நம்ம நியூவா கொடுக்கலாம் கண்டுபிடிக்கலாம், அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குதுங்கிறத எடுக்கணும். ஒரு வேரியபிள் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், இம்பார்ட்டன்ட் பேக்ரவுண்ட் இம்பார்ட்டன்ட் டிபெண்டன்ட் ஆர் இன்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் என்னங்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ணணும். அந்த டிபெண்டன்ட் வேரியபிள் எதை வந்து எந்தென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அதுல நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். ஸோ இந்த வேரியபிள் எடுத்தோம்னா அதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஆர் அவைலபிள், வி அசம்பிள் தட். அட்டம்ப்டிங் டு ஃபிக்ஸ் த இன்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் அவுட்கம் வேரியபிள், நம்ம ஸ்டடியில எது இன்டிபெண்டன்ட் வேரியபிள், எது டிபெண்டன்ட் வேரியபிள், எது பேக்ரவுண்ட் வேரியபிள், எது அவுட்கம் வேரியபிள் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு வேரியபிள் எடுத்துட்டு இந்த வேரியபிளுடைய எதெல்லாம் டிபெண்ட் பண்ணும், இந்த வேரியபிளை எது டிபெண்ட் பண்ணும், அல்லது எது இன்டிபெண்டன்ட் வேரியபிளா இருக்கும், எது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய அவுட்கம் பேக்ரவுண்ட் வேரியபிள்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும்.
டெவலப்பிங் ஃப்ளோ சார்ட் அடாப்டிங் செலக்டட் ஃபேக்டர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். இதுக்கு ஃப்ளோ சார்ட் போடணும் டைட்டில ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னால. இதுதான் என்னுடைய டிபெண்டன்ட் வேரியபிள், இது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது பேக்ரவுண்ட் வேரியபிள்ஸ். இதுல வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன், என்ன டைமென்ஷன் எடுத்திருக்கேன், என்னென்ன ஏரியா வில் பி கவர்டு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும். எது எதோட கார்லேட் பண்ணும், எதுக்கு நமக்கு பேக்ரவுண்ட் வேரியபிள்லாம் அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும், என்னென்ன அதர் அவுட்கம் வேரியபிள்ஸ் அப்படிங்கறது எல்லாத்தையும் ஃப்ளோ சார்ட்டா கொண்டு வரணும். அக்குமுலேட்டிங் அண்ட் ஆர்டரிங் ப்ரீவியஸ் ரிசர்ச் ஒர்க்ஸ். ஸோ இது வந்து அது ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர். நம்ம இந்த பேக்ரவுண்ட் வேரியபிள் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண உடனே ப்ரீவியஸ் ரிசர்ச் ஒர்க்ஸை கலெக்ட் பண்ணணும், பார்க்கணும். அது இப்போ நம்ம இந்த ஸ்டடி எடுத்துருக்கோம்னா இதுக்கு முன்னால யாராவது இதை பண்ணியிருக்காங்களா, அவங்களுடைய பேக்ரவுண்ட் வேரியபிள் எது அவுட்கம் வேரியபிளா இருந்திருக்குது, அவங்களுடைய ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்காங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும், பார்க்கணும். ஸோ நம்ம கரெக்டான வேல தான் அது நம்ம காயின் பண்ணியிருக்கோமா, அந்த டைட்டில கரெக்டான மெத்தட்ஸை நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணியிருக்கோமாங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், அக்குமுலேட் அண்ட் ஆர்டர் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட் கன்சல்டேஷன் வித் எமினன்ட். ஃப்ரீக்வெண்ட் கன்சல்டேஷன் வித் எமினன்ட்னா அடிக்கடி அவங்க கைடுட்டு அதை டிஸ்கஸ் பண்றது, அந்த ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், அந்த ஏரியா ஆஃப் டைட்டில், இதுக்கு முன்னால செஞ்ச அந்த பியானியர் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், கன்சல்டேஷன். இதை வந்து இந்த டைட்டில் இது ஓகே தானா, இது இப்படிதான் வருமா, என்ன மெத்தடாலஜிஸ், என்ன ஸ்டெப் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் நம்ம இதுக்கு அப்ளை பண்ணலாம், எப்படி இதுக்குடைய அவுட்கம் இருக்கும் அப்படிங்கறத அவங்க கிட்ட கன்சல்டேஷன் வித் த எக்ஸ்பர்ட் ஆர் த பியானியர் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுல யாருக்கு அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க கிட்ட, அந்த ரெலவெண்ட் ஏரியாவுடைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, கைடு கிட்டயோ, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட அடிக்கடி இன்ட்ராஸ்பெக்ஷன், ஒரு இன்டராக்ஷன் வச்சுக்கலாம், கம்யூனிகேட் பண்ணணும் அவங்க கிட்ட, கன்சல்டேஷன்ஸ் எல்லாமே இருக்கணும். திஸ் இஸ் த இனிஷியல் ஸ்டெப்ஸ் இன் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில். ஸோ ஆராய்ச்சி தலைப்பை நம்ம உருவாக்கும் பொழுது இதெல்லாமே நம்மளுடைய கன்சல்டேஷன்ல இருக்கணும். ஸோ டெடிக்கேட்டட் அண்ட் கமிட்டட் ஃபார் ரீடிங் பிஹேவியர், நிறைய வாசிக்கணும், நிறைய ஜேர்னல் மேகசின்ஸை எடுத்து பார்க்கணும், நிறைய வெப்சைட்ஸ்லயும் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்து எடுத்து வச்சு பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னால யாரெல்லாம் என்னெல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்கிறத கலெக்ட் பண்ணணும். ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் அப்சர்வ் பண்றது, அவங்கள்ட்ட நிறைய கேட்கறது, கவனிக்கிறது, இந்த மாதிரியான இது. அண்ட் ஆல்சோ ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எது ஃபிக்ஸட், எது எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எது டிபெண்டன்ட் வேரியபிள், எது அவுட்கம் பேக்ரவுண்ட் வேரியபிள், எது என்னென்ன டைமென்ஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது எல்லாம் ஒரு கான்செப்ட் மேப் மாதிரி, ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம போடணும். அண்ட் ரெஃபரிங் அவைலபிள் தீசிஸ் ரிலேட்டட் டு அவர் செலக்டட் ஏரியா. என்னென்ன இதுக்கு முன்னால் உள்ள தீசிஸ் அவைலபிள், ஸ்டடி ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன டெசர்டேஷன்ஸ் இருக்குது வெப்சைட்லயும், என்னென்ன அவைலபிள் இருக்குங்கிறத பார்க்கணும். லேர்னிங் பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ப்ராசஸ், அடிப்படையான சில அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் என்னெல்லாம் இருக்கு, என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஸ்டடி இப்போ இதை கார்லேட் பண்ண, ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளா நம்ம கார்லேட் பண்ணனா கார்லேஷன் இதுக்கு தேவை, பர்சனல் அனாலிசிஸ் பார்க்கணும். இதுக்கு இன்னும் என்ன இன்ஃபரன்சியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணுமா, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்கணுமா, என்னென்ன அதர் வேரி, என்ன இதுல நம்ம அனலைஸ் பண்ணணும், அதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும், எப்படி அதை வந்து விளக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பேசிக்கா இந்த ஸ்டடிக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும், இதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். தென் கெட்டிங் ட்ரைனிங் டுவர்ட்ஸ் ஒர்க்கிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ். நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஸ்லோட்டஸ், எக்ஸல், ஸ்ட்ராட்டா, ஆர் ஆமோஸ், மட்லப் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, ஐபிஎம். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ்ல எதுலையாவது ஒன்று நம்ம எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், ட்ரெயின் எடுத்துருக்கணும். நம்ம ஸ்டடிக்கு நம்ம தான் அனலைஸ் பண்ணணும், நம்ம என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணும், அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் மூலமா நம்ம பண்ணணும் அப்படிங்கறத நம்மளே நம்ம ஸ்டடிக்கு பண்ணணும் பொழுது நம்ம அது இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும். இன்னொருத்தங்கிட்ட கொடுத்து அப்படி வாங்குறதை விட வி கெட் ட்ரைனிங் அண்ட் வி டூ அவர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலிசிஸ். Confirmation about the availability of past researches related to our research on hand. எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஏரியாவுக்கு நம்ம எடுத்த டைட்டில் ரிலேட்டடா இதுக்கு முன்னால யாரெல்லாம் பண்ணிருக்காங்க, என்னென்ன ரிவ்யூஸ் அவைலபிள், என்னென்ன பாஸ்ட் கம்ப்ளீட்டட் ரிசர்ச்சஸ் அவைலபிள் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இதுக்கு முன்னால இதுல பண்ணிருக்காங்க,
ஆனா இந்த ஏரியாவில பண்ணல, இந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க பண்ணல. அதுதான் நம்மளுடைய டிஃப்ரெண்ட் ஆன ஒரு ஸ்டடி. சோ இதுக்கு முன்னால அவங்க செஞ்சிருக்க கூடிய ஆராய்ச்சி என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம செஞ்சிருக்காங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் வி கோ டு அவர் ஸ்டடி. முன்னால ஒரு ஏரியாவில பண்ணிருப்பாங்க, அதை பேஸை வச்சுதான் நம்ம என்ன பண்ணிருப்போம், நம்ம ஸ்டடிய காயின் பண்ணிருப்போம். அப்போ அது என்ன அவைலபிளா இருக்கு, என்ன நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, எது நமக்கு பேஸா அமைஞ்சிருக்குங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் நம்ம ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணணும். The leverages towards framing research title. So அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஆராய்ச்சி தலைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அடுத்த ஸ்டேஜ் வந்து கெட்டிங் த ஹெல்ப் ஃப்ரம் சீனியர் ரிசர்ச்சர்ஸ் அண்ட் எமினட். ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்கிட்டோம், உருவாக்குனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சீனியர் ரிசர்ச்சர்ஸ் நமக்கு முன்னால செஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் அல்லது அந்த ஏரியாவில் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் கைட் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து ஹெல்ப் கேட்கணும். இந்த ஆராய்ச்சி தலைப்பை பண்ண போறேன் அப்படிங்கிறது அவங்க கிட்ட ஐடியாஸ் கேட்கறது. இந்த இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், அகடமிக் ரிலேஷன்ஷிப் டு பி டெவலப் அண்ட் கன்சர்வ்ட் அமௌங் த கைட்ஸ் அண்ட் கோ கைட். ஸோ இப்ப இந்த ஸ்டடி இந்த டைட்டில நான் பண்ண போறேன், இதுக்கு இன்னும் என்ன சப்போர்ட்டிவ் தேவைப்படும் அப்படிங்கறத நம்ம கைடுத்தையோ அல்லது கோ கைடோ அல்லது அதர் டிபார்ட்மெண்ட் கைட்ஸ், இதுக்கு வேற யாரெல்லாம் நம்ம இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்களோட அகடமிக் ரிலேஷன்ஷிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும், டெவலப் பண்ணணும். அது அப்படியே நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போகணும். நம்ம ஸ்டடி கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் அகடமிக் ரிலேஷன்ஷிப் டு பி டெவலப். கன்சல்டேஷன் அண்ட் சஜஷன் ஃப்ரம் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், அடிக்கடி இந்த ஸ்டடியை நான் இப்படி பண்ண போறேன், இதுக்கு இந்த அனாலிசிஸ் பண்ணலாமா, இப்படி கரெக்டா வருமா, இதுக்கு இந்த ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணலாமாங்கிறத அடிக்கடி அவங்க கிட்ட கன்சல்டேஷன் அண்ட் சஜஷன் கேட்டுக்கணும். செல்ஃப் எம்பவர்மெண்ட் இன் ஆல் த ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ரிசர்ச் இஸ் நீடட். செல்ஃப் எம்பவர்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் திங். நம்ம ஆராய்ச்சியை பண்றதுக்கு நம்ம தான் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், நம்மளை தவிர வேற யாரும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நம்மளுடைய அந்த கான்பிடன்ஸ், நம்மளுடைய அந்த ஒவ்வொரு ஆட்டிடியூடுமே, நம்மளுடைய இன்வால்மெண்ட் எல்லாமே நம்ம ஆக்டிவிட்டிஸோட ரிலேட்டடா இருக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதை எப்பவுமே அந்த விட்டுறக்கூடாது. செல்ஃப் எம்பவர்மெண்ட்னா சுய வெளிப்பாடு, சுய சக்தி, சுய ஆற்றல், அது நமக்கு நம்மளுடைய ஆராய்ச்சியை கம்ப்ளீட் பண்றதுக்கு அது மட்டும்தான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கெட்டிங் அசிஸ்டன்ட் ஃப்ரம் த பியர் குரூப். ஸோ நம்ம கூட நம்மள மாதிரி ஒரு பட்டிங் ரிசர்ச்சர்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கணும், அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அதே மாதிரி அவங்க கிட்ட கேட்டு அவங்களோட கைடன்ஸ். இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நமக்கு எப்போவுமே லேர்ன்ட் பீப்புள்ஸ் அதாவது எல்லாம் தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம கத்துக்கிறத விட நம்மள மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். லேர்ன்ட் பீப்புள்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நீங்க போனீங்கன்னா என்ன கேக்குறீங்களோ அதுக்கு மட்டும்தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இது இப்படி பண்ணுங்கிற ஒரு ஒரு ஐடியா மட்டும்தான், ஒரு ஒரு ஹெல்ப் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். ஒரு வேல தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா லேர்னிங் பீப்புள்ஸ், லேர்னிங் பீப்புள்ஸ் அதை செஞ்சிட்டு இருப்பாங்கல்ல நம்மள மாதிரியான பியர்ஸ், நம்மள மாதிரி செஞ்சிட்டு இருக்கவங்க கிட்ட இருந்து லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லாட் ஆஃப் ஐடியாஸ், லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். என்ன செஞ்சிருக்கோம், என்ன செஞ்சிட்டு இருக்கோம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க மட்டும்தான் நம்மளால நிறைய ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா லேர்ன்டு பீப்புள்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு ஒரு வழி தான் நமக்கு காமிப்பாங்க, என்ன செய்யணுங்கிறத ஒண்ணு மட்டும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் லேர்னிங் பீப்புள்ஸ் அதை செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு தான் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க, எந்த இடத்துல தப்பு பண்ணாங்க, எது செய்யக்கூடாதுங்கிற எல்லா விஷயங்களும் அவங்க நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். வெர்பல் அண்ட் நியூமரிக்கல் ஸ்கில்ஸ் ஆர் டு பி என்ஹான்ஸ்ட். வெர்பல் அப்படிங்கிறது டெக்ஸ்டடா நமக்கு எழுதவும், இன்டர்பிரேஷன் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். நியூமரிக்கல் ஸ்கில் அது நம்பர்ஸ்ல நம்ம கலெக்ட் பண்ணி அதுக்கு அது ஒரு கிராஃபிட்டிக்கல் ஃபார்ம்ல நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வெர்பல் ஸ்கில் அண்ட் நியூமரிக்கல் ஸ்கில்ஸ் வி நீட். ஒரு ரிசர்ச்சருக்கு டெக்ஸ்டட் ஃபார்மெட்ல பேராகிராஃபா எழுத, இன்டர்பிரேஷன்ஸ் விளக்கமா எடுக்க தெரியும் செஞ்சிருக்கணும். அது டேட்டாஸ் நம்பர்ஸ் கலெக்ட் பண்ணி அது ஒரு டேபிள் ஃபார்மெட்லயோ ஃபிகர் ஃபார்மெட்லயோ அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்லும் வேணும். தென் குவாலிட்டிஸ் ஆஃப் எ ரிசர்ச் டைட்டில். ஒரு ஆராய்ச்சி தலைப்பு எப்படி இருக்கணும், அதோடைய குவாலிட்டி, அதோடைய தரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், லிமிட்டட் வேர்டிங். எ ரிசர்ச் டைட்டில் சுட் பி வித் லிமிட்டட் வேர்டிங். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த இத்தனை வார்த்தைகள் தான், எட்டு வார்த்தைகள் தான் இருக்கணும் மேக்சிமம்.
இவ்வளவு வார்த்தைகள் தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆராய்ச்சி தலைப்புக்கு இருக்குது. சோ நம்ம பக்கபக்கமா 4 லைன்ல 8 லைன்ல 20 வேர்டு அடங்கின மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சுட் பி லிமிட்டட், 2 லைன் தான் மேக்சிமம், 2 or 3 லைன்ஸ்ல நம்ம முடிச்சிடணும். நம்ம டைட்டில் ரிசர்ச் தலைப்பு வந்து 8 வார்த்தைகள் அடங்கியதாக இருக்கணும். ரிசர்ச் டைட்டில் சுட் பி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிள் வித்தவுட் எனி ஜர்கன்ஸ். ஆராய்ச்சி தலைப்பை வாசிச்சதுமே நமக்கு ஈஸியா இவங்க ஸ்டடி இதுதான், இந்த ஏரியாவை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க, இதுதான் பண்ண போறாங்கிறத நமக்கு சொல்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதுல யூகிக்கிற மாதிரியோ அல்லது குழப்புற மாதிரியோ டபுள் மீனிங்ஸ் ஆவோ அது இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ஆராய்ச்சி தலைப்பு இதுதான், இதுதான் மீன் பண்ணுது, இதுதான் நம்ம பண்ண போறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும். வேர்ட்ஸ் சுட் பி ரேஷ்னலி ஸ்ட்ரிங்ட், கரெக்டா தெளிவா இந்த காரணம் இதுதான் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துற மாதிரி அந்த ஆராய்ச்சி தலைப்பினுடைய வார்த்தைகள் சூப்பரா கேட்சியா ரொம்ப இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா அண்ட் ரெலவெண்டாவும் இருக்கணும், ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கணும், என்ன காரணம் அப்படிங்கறத சொல்ற மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்கணும். ஜெனரேஷன் ஆஃப் ரிசர்ச் டைட்டில், ஜெனரேஷன் ஆஃப் ரிசர்ச் டைட்டில். ஸோ இது ஆராய்ச்சி தலைப்பு வந்து இன்னும் நம்ம எப்படிலாம் அழகா கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிசர்ச் டைட்டில் சுட் அட்ராக்ட் த ரீடர்ஸ், ஆராய்ச்சி தலைப்பை வாசிக்கிறவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கணும். கான்டெம்பரரினா கரண்ட் இஷ்யூஸ், புதுசா இருக்கக்கூடிய பிரச்சனைகளா அது இருக்கணும். கான்டெம்பரரி வேர்டா இருக்கணும், இப்ப நவடேஸ் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அது தேவையானதா இருக்கணும். ரிசர்ச் டைட்டில் சுட் எக்ஸ்பிளைன் சஃபிசியன்ட்லி ஆன்சர் அக்கார்டிங்லி, அந்த ஆராய்ச்சி தலைப்பானது போதுமானதா இருக்கணும், நம்முடைய ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் கொடுக்குற மாதிரி அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஆராய்ச்சி தலைப்பு இருக்கணும். த ஸ்பெல்லிங் கிராமர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்கணும், கிராமர் மிஸ்டேக் இல்லாம அது இருக்கணும். தட் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நியூ பிரேசிங், டீப்ரேசிங் அண்ட் ரீப்ரேசிங் இன் இன்எவிட்டபிள், ஸோ புதிய வார்த்தைகளாக அதை திரும்ப திரும்ப நம்ம உருவாக்குற மாதிரி, அதை டீப்ரேஸ் அல்லது ரீப்ரேஸ் பண்ற மாதிரி அது ஆராய்ச்சி தலைப்பானது இருக்கும். ஆப்ரேஷனல் டேர்ம்ஸ் ஆர் டு பி எக்ஸ்பிளைன்ட் வெரி கிளியர்லி, அந்த ஆராய்ச்சி தலைப்பில் உள்ள இம்பார்ட்டன்ட் கீ வேர்ட்ஸ் கீ டேர்ம்ஸ்க்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஃபைன் பண்ணணும். இந்த டெஃபினிஷன் வந்து கேட்சியா நல்லா நல்லா விளக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஆப்ட் வேர்ட் இஸ் ஆப்ட் பிளேசஸ் வில் ஆட் ஃபர்தர்ஸ் டு த ரிசர்ச் டைட்டில். இந்த ஆராய்ச்சி தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப முக்கியமானது. அந்த வார்த்தைகளை எந்த அந்த வேர்டு சாரி அந்த வார்த்தைகளை எந்த இடத்துல போடணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு ஆராய்ச்சி தலைப்பு எடுத்துட்டோம்னா, இப்போ நவடேஸ் வந்து அந்த ஸ்டடி ஆன் அப்படிங்கறதெல்லாம் சேர்க்க மாட்டேங்கிறாங்க. பட் ஆனா தட் இஸ் மோஸ்ட் ஆராய்ச்சியாளர்கள் வந்து முதல்ல முன்னால இருந்துச்சு, அப்புறம் இடையில ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் நவடேஸ் தே எக்ஸ்பெக்டிங் எ ரிசர்ச் எ ஸ்டடி ஆன் அப்படிங்கிற வார்த்தைகளை கொடுக்கறது. இன்னொன்னு ரெண்டு வேரியபிள் இடையில என்ன அந்த கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணணும், ஆன் வருமா ஆஃப் வருமா ஆண்ட் வருமாங்கிறது அவங்க நிறைய இடங்கள்ல தப்பு பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை எந்த இடத்துல சேர்க்கணும், அது எப்படி கொடுத்தா இன்னும் கேட்சியா, இன்னொன்னு அந்த இம்பாக்ட் ஆஃப் இன்ஃபுளுன்ஸ் ஆன் அப்படின்னு வார்த்தைகளை கொண்டு வந்துட்டு ஒரு வேரியபிளை வச்சு பண்றாங்க. ரெண்டு இல்ல ரெண்டு வேரியபிள் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் செல்ஃப் கேர் அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னு வச்சு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் செல்ஃப் கேர் அண்ட் மென்டல் ஹெல்த் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இன்ஃபுளுன்ஸ் அப்படின்னு வந்தாலே அண்ட் அப்படிங்கிற வராது. இன்ஃபுளுன்ஸ்னா இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, எதன் மீது அது தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு வருது. அப்ப இன்ஃபுளுன்ஸ் அந்த இம்பாக்ட்ங்கிற வார்த்தைகள் எல்லாமே எக்ஸ்பிரிமெண்டலா பெயருது. ஏதாவது தாக்கத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா அது எல்லாமே எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடிஸ் தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் செல்ஃப் கேர் ஆன் அது என்ன வேரியபிள் அண்ட் திஸ் இந்த ரெண்டு இந்த மாதிரி அந்த ஒரு ஒரு வேரியபிள் இது இன்னொரு வேரியபிள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு வரும்போது திஸ் த இன்ஃபுளுன்ஸ் ஆஃப் செல்ஃப் கேர் ஆன்
மென்டல் ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இப்படின்னு வரும்போது இந்த ரெண்டின் மீதும் இந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது, செல்ஃப் கேர் வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதனுடைய ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் எந்த இடத்துல வரும், எந்த இடத்துல வரக்கூடாது, தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கேர் டு பி டேக்கன் வைல் யூசிங் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம் வேர்ட்ஸை யூஸ் பண்றதுலயும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ரிசர்ச் டேர்ம் வேர்ட்ஸ் ஆராய்ச்சிக்குன்னு பொருத்தமாக இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்தணும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம் நேம்ஸை தான் உள்ள அப்ளை பண்ணணும். நம்ம யூஸ் பண்றது ப்ரொனவுன்ஸ் பண்றதுலயும் சரி, எழுதுறதுலயும் சரி, அதை யூஸ் பண்றதுலயும் சரியும் கரெக்டான ரிசர்ச் டேர்ம் வேர்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம் வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். அந்த ஆராய்ச்சி தலைப்புல அந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாமே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுதான். ஜெனரேஷன் ஆஃப் ரிசர்ச் டைட்டில், அந்த ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்குறதுல இன்னும் முக்கியமானது என்ன அப்படின்னா, அன்வான்ட் அண்ட் அன்டிசைரபிள் வேர்ட்ஸ், நமக்கு தேவையில்லாத வார்த்தைகளோ, விருப்பம் இல்லாத ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான வார்த்தைகள் எல்லாம் அதுல ரிமூவ் பண்ணிடும். அது ரொம்ப ஒரு ஃபீலிங்கை டச் பண்ற மாதிரி, அது எமோஷனை கிரியேட் பண்ற மாதிரியான வார்த்தைகளை ரிமூவ் பண்ணிடணும். ஒவ்வொருத்தருடைய சென்சிட்டிவிட்டி ஏரியாவை இல்லாம, சென்சிட்டிவ் ஏரியாவை டச் பண்ணாத வார்த்தைகளை அதுல பயன்படுத்தணும். ஜெண்டர் ரிலேட்டடாகவோ அல்லது அவங்களுடைய ரிலிஜன் காஸ்ட் ரிலேட்டடான வார்த்தைகள் எல்லாம் நம்ம அதுல உருவாக்க கூடாது. நம்ம ஆராய்ச்சி தலைப்புல அதெல்லாம் இல்லாம நம்ம கிரியேட் பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து அந்த ரிசர்ச் டைட்டில்ல ஆராய்ச்சியே ஆராய்ச்சியினுடைய பாப்புலேஷனை கொண்டு வர்றது கிடையாது, சாம்பிள கொண்டு வர்றது கிடையாது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம நமக்கு எது தேவையோ, சாம்பிள் வேணும் அல்லது நம்ம என்ன பாப்புலேஷன் என்ன ஏரியாவோ நம்ம பண்றோங்கிறது நம்ம ஆராய்ச்சி தலைப்புல கொடுக்குறோம், அல்லது அந்த பாப்புலேஷனை கூட உள்ள டிஃபைன் பண்ணி இந்த இதை வச்சு நம்ம பண்றோம் அப்படிங்கறத கூட அவங்க டிஃபைன் பண்றாங்க. சில நிறைய இடத்துல ஹேண்டு ஹேண்டுன்னு மூணு நாலு இடத்துல அது வரும், அல்லது ஆஃப்ங்கிற வார்த்தையே திரும்ப திரும்ப கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான அன்வான்ட் வேர்ட்ஸ் வில் பி ரிமூவ்டு. ஆராய்ச்சி தலைப்பு வந்து ஒரே வார்த்தைகள் திரும்ப திரும்ப நமக்கு வரக்கூடாது. ரிசர்ச் டைட்டில் சுட் நேரோடு ஸ்பெசிபிக் அண்ட் கன்வர்ஜிங். இந்த ஆராய்ச்சி தலைப்பானது எது அப்படிங்கிறத ஷார்ப்பா நமக்கு ஸ்பெசிஃபை பண்ணி கவர் பண்ற மாதிரி இருக்கணும். கரெக்டா தெளிவான வார்த்தைகள் அடங்கி அது ஷார்ட்டா கேட்சியா இருக்கணும். பிஃபோர் கன்ஃபர்மிங் தி ரிசர்ச் டைட்டில் ரைட் 4 or 5 டிஃபரெண்ட் மாடல் ஆஃப் டைட்டில், கெட் கன்சல்ட் வித் ஆல் பாசிபிள் எவிடன்ஸ். அந்த ஆராய்ச்சி தலைப்பை எழுதுறதுக்கு முன்னால, கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு முன்னால திரும்ப 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 நம்ம எழுதி பார்க்கணும். நிறைய வேற மாடல்ல, வேற மாடல்னா நம்ம இந்த வேரியபிளை வச்சு நம்ம பண்றோம்னு டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படி இதை வந்து இன்னும் வேற எந்த மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி இதை கொடுத்து எழுதி பார்த்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும், நல்லா எஃபெக்டிவா வரும், எப்படி இதை இன்னும் நல்லா கேட்சியா கொடுக்கலாம், ரொம்ப கிரியேட்டிவா இன்னோவேட்டிவா கொடுக்கலாம், ரெலவெண்டா கொடுக்கலாம், இது எல்லாமே அடங்கின மாதிரி எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், எந்த வார்த்தைகளை எந்த பக்கம் போடணும், எதை முன்னால போடணும், எது பின்னால போடணும், எது டிபெண்டன்ட் வேரியபிளை எந்த இடத்துல காமிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே கன்சல்டேஷன் வித் பாசிபிள் எமினன்ட் பர்சன்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கைட் கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த டைட்டில நம்ம திரும்ப திரும்ப எழுதி பார்த்து ஃப்ரேம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். வெல்கம் ஐடியாஸ் ஃப்ரம் ஆல் பட் யூ ஹாவ் டு டிசைட் த டைட்டில். எல்லாருக்கிட்டையும் ஐடியாஸ் கேட்கணும். எல்லா நம்ம பியர் குரூப் கிட்ட, நம்ம கைடு கிட்ட, நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, ப்ரீவியஸ் ரிசர்ச்சர் பண்ணக்கூடியவங்க சீனியர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே நம்ம என்ன பண்ணணும், ஐடியாஸ் கேட்கணும். பட் யூ ஹாவ் டு டிசைட் த டைட்டில். எல்லாருக்கிட்டையும் ஐடியாஸ் கேட்டு வாங்கிட்டு எது நமக்கு சூட்டபிள், எது நம்மளால முடியும், எது கேட்சியா இருக்கு, எது நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட், நமக்கு என்ன தெரியுதோ, நமக்கு என்ன புரியுதோ, we have to decide. இதுதான் நம்ம பண்ண போறோம்ங்கிறது நம்ம தான் முடிவெடுக்கணும். That is most important thing. Before framing the title, think about the possibility, availability and accessibility of the data collection tool. The title frame பண்றதுக்கு முன்னால இது நம்மளால முடியுமா, இது நம்ம கிட்ட நம்மளால செய்ய முடியுமா, நம்மளோட நமக்கு ஏத்ததா, நமக்கு பயனுள்ளதா, நம்மளால டேட்டாஸ் எல்லாம் இதை கலெக்ட் பண்ண முடியுமா, நம்மளால உருவாக்க முடியுமா, இந்த டியூரேஷனுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியுமா, இந்த ஏரியால போய் நம்மளால கலெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்மளால முடியுமா அப்படிங்கறத திங்க் பண்ணிட்டு தான் வி கன்ஃபர்ம் த டைட்டில். ஸோ திஸ் ஆர் த ஜெனரேஷன் ஆஃப் ரிசர்ச் டைட்டில். ஒரு ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்கி அதை கன்ஃபர்மேஷன் பண்ணும் பொழுது வி ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ். ரெப்ரசன்டேஷன்ஸ் இன் த ரிசர்ச் டைட்டில்,
ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்கும் பொழுது, ஆராய்ச்சி தலைப்புல என்னென்ன வார்த்தைகள் எப்படி அடங்கி இருக்கணும், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் வேர்ட்ஸ், ஆராய்ச்சி தலைப்புல இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னால எல்லாம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கொடுப்பாங்க, இப்ப வந்து இந்த கார்லேஷன் பிட்வீன் அப்படின்னு கொடுக்காங்க, இன்ஃபுளுன்ஸ் ஆஃப், எ ஸ்டடி ஆஃப், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் அப்படின்னு முதல்ல ஆராய்ச்சி தலைப்புல முதல் வார்த்தைகள், இந்த இன்ஃபுளுன்ஸ் சொன்னாலே, இம்பாக்ட் அப்படின்னு வந்தாலே, தட் வில் பி மோஸ்ட்லி கன்சிடர் வித் த எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடிஸ், எது அது மீது தாக்கத்தை ஏற்படுது, எது ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கிறது. கார்லேஷன் வந்தாலே பிட்வீன், கார்லேஷன் பிட்வீன்னா திஸ் அண்ட் தட், இது மற்றும் அது ரெண்டுக்கு இடையில அப்படிங்கிறது தான் அந்த கார்லேஷன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அப்படின்னா. டிஸ்கிரிப்ஷன் ஆஃப்னா இது ஒரு எக்ஸ்பிளேட்டிவ், ஒரு டிஸ்கிரிப்டேட்டிவ் ஸ்டடிஸ், விளக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகள், இந்த மாதிரி. ஆனா வார்த்தைகளை நம்ம ஸ்டடிக்கு முன்னால சேர்த்துக்கிறது, அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அது நம்ம ஸ்டடி இன்ஃபுளுன்ஸ், என்ன டைப் ஆஃப் ஸ்டடி அப்படிங்கறத நமக்கு அது எக்ஸ்பிரஸ் பண்ணிருது. நோட் அபவுட் த ரெஸ்பாண்டன்ஸ் ஆர் டு பி பிரசன்டட், ரெஸ்பாண்டன்ஸ்னா இங்க சாம்பிள், சாம்பிள் அதுல இருக்காங்களா, நம்ம ஆராய்ச்சி தலைப்புல சாம்பிள நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுதா, ஆராய்ச்சி தலைப்பு யார்கிட்ட பண்ண போறோம், யாரை வச்சு பண்ண போறோம் அப்படிங்கறத அது ஆராய்ச்சி தலைப்பு கொடுக்கணும். தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இண்டிபெண்ட் ஆர் அவுட்கம் சுட் பி, அவுட்கம் வேரியபிள் சுட் பி இன் ரிசர்ச் டைட்டில், இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட் வேரியபிள் மஸ்ட் பி தேர். ஆராய்ச்சி தலைப்புல நம்மளுடைய இண்டிபெண்ட் வேரியபிள் எது, டிபெண்ட் வேரியபிள் எது, ஆர் அவுட்கம் வேரியபிள் எதுங்கிறத அதுல ஆராய்ச்சி தலைப்புல மென்ஷன் பண்ணணும். கட்டாயம் ரெண்டு வேரியபிள் இருக்கணுங்கிறது இல்ல, ஒரு வேரியபிள் இருந்தாலும் அது எது நமக்கு இம்பார்ட்டன்ட் வேரியபிள் அப்படிங்கறத அது கட்டாயம் நம்ம ஆராய்ச்சி தலைப்பு கிளியரா கொடுக்கற மாதிரி இருக்கணும். டூஸ் இன் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில், ஒரு ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, செல்ஃப் எவலுவேஷன் அபவுட் ஒன்ஸ் ஓன் கெப்பாசிட்டிஸ் ஆர் டு பி எவலுவேட்டட். ஆராய்ச்சி தலைப்பு வந்து நம்மளை பரிசோதித்து கொள்ற மாதிரி, நம்மளை எவலுவேட் பண்ணி பாக்குற மாதிரி, நம்மளுடைய திறமைகளை சோதிக்கிற மாதிரி ஆராய்ச்சி தலைப்பு இருக்கணும். ஸோ இது எனக்கு செய்ய முடியும், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கு, என்னால இன்வால்மெண்டோட பண்ண முடியும், என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா அது வி சுட் ஃப்ரேம். ஆராய்ச்சி தலைப்பு நம்மளை சார்ந்ததாக இருக்கணும், நம்மளை பரிசோதிக்கிற மாதிரி, நம்மளை இன்னும் மேம்படுத்திக்கிற மாதிரி, நம்மளுடைய திறமைகளை வெளிப்படுத்துற மாதிரி அது இருக்கணும். ட்ரை டு கன்சர்வ் ஒரிஜினல் தாட்ஸ் டு பி டு ரிலேட்டட் டு த ரிசர்ச் ஃபீல்ட்ஸ், நம்ம உண்மையான அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துற மாதிரி, உண்மையான ஒரு ப்ராப்ளத்தை எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி, உண்மையான ஒரு சொல்யூஷனை கொடுக்கற மாதிரி அது இருக்கணும். ஆராய்ச்சியினுடைய உண்மை தன்மையை அறிகிற மாதிரி இருக்கணும், அதை பாதுகாக்கிற மாதிரி ஆராய்ச்சி தலைப்பானது இருக்கணும். ட்ரை டு ஓபன் எ நியூ பிரான்ச் ஆர் நியூ ட்ரெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச், தட் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நியூ பிரான்ச் ஆராய்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏரியா இருக்குது, எஸ்பெஷலி இந்த எஜுகேஷனல் ரிசர்ச், கல்வியல் ஆராய்ச்சி அப்படிங்கிற ஏரியாவில பார்த்தோம்னா ஏகப்பட்ட சப் ரிசர்ச்சஸ் நிறைய இருக்குது. சைக்காலஜி, டீச்சர் எஜுகேஷன் அண்ட் கவுன்சிலிங், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங், சோசியல் மீடியா, ICT, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, நிறைய பிரான்ச் இருக்குது. வி ட்ரை டு ஓபன் எ நியூ பிரான்ச், நியூ ட்ரெண்ட். நம்ம இந்த ஆராய்ச்சியில இது ஒரு ட்ரெண்ட், இது ஒரு செப்பரேட் ஏரியாவா இது உருவாகிற மாதிரி நம்ம கேட்சியான ஒரு வேரியபிளா கொண்டு வரணும், நியூ ட்ரெண்ட். ட்ரை டு இன்குபேட் செவரல் ரிசர்ச் டைட்டில்ஸ் இன் மைண்ட், நம்ம ஆராய்ச்சி நம்மளுடைய மைண்ட்ல மூளையில நிறைய தலைப்புகள் உருவாகணும், அதுல இருந்து அதுல உள்ளதுல பெஸ்டா நம்ம வந்து கொடுக்கணும். நிறைய இதுதான் அப்படின்னு டக்குன்னு டிசைட் பண்ணி நிறைய ஆராய்ச்சி தலைப்புகளை பார்த்து 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 உருவாக்கி புதுசா நம்ம என்ன கிரியேட் பண்ணலாம் அது நம்ம மைண்ட்ல இருந்து உருவாகிறதா இருக்கணும். ட்ரை டு கான்ட்ரிபியூட் ஒரிஜினல் ரிசர்ச் டைட்டில், சொன்ன மாதிரி இன்னொருத்தர் ஏற்கனவே பண்ணிருப்பாங்க, அதை மாடலா பேஸா வச்சுட்டு ரெண்டோ அல்லது நாலு டைட்டில் ரிசர்ச் டைட்டில எடுத்து இதுல இருந்து ஒண்ணு அதுல இருந்து ஒண்ணு இது அப்படி இப்படிமா மாத்தி
முன்னால இது அது பின்னால அது அப்படின்னு சொல்லி மாத்தி கொடுக்கறது கிடையாது. ட்ரை டு கான்ட்ரிபியூட் ஒரிஜினல் ரிசர்ச் டைட்டில், புதுசா நம்ம உருவாக்குனதாக இருக்கணும். Frequent consultation with statistical eminent should never be forgotten. அடிக்கடி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கன்சல்டேஷன் பண்றது, கைடு கிட்ட, ரிசர்ச் ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, பியர்ஸ் குரூப் கிட்ட எல்லாருக்கிட்டையும் கன்சல்டேஷன் பேசணும். அடிக்கடி ஆராய்ச்சி சம்பந்தப்பட்டு பேசணும், அது எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. திஸ் இஸ் கால்ட் அஸ் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். இப்படி நம்ம அடிக்கடி அவங்க கிட்ட பேசுறது, கன்சல்டேஷன் வச்சுக்கிறது, இன்டராக்ஷன் வச்சுக்கிறது, அவங்கள அப்சர்வ் பண்றது, திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச். நிறைய கண்டறியக்கூடிய ஆராய்ச்சி, அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். டோன்ட்ஸ் இன் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில், நம்ம ஆராய்ச்சி தலைப்புல செய்யக்கூடாதது, என்ன செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெட்டர் நாட் டு ஷைன் இன் அதர்ஸ் ட்ரெஸ். இன்னொருத்தர் செஞ்சதுக்கு நம்ம, அதாவது என்ன சொல்லுவாங்க, இன்னொருத்தர் உருவாக்குனதுக்கு நம்ம அதுக்கு மேல ஒரு கவர் கவர் பண்ணி ஷைனா பாலிஷ் பண்ணி கொடுக்கறது கிடையாது. இன்னொருத்தங்க ஆல்ரெடி பண்ணின ஒர்க்கை பாலிஷ் பண்ணி திரும்பவும் செய்யறது கிடையாது, கட்டாயம் நம்ம செய்யக்கூடாது. டோன்ட் ஷைன் இன் அதர்ஸ் ட்ரெஸ். இன்னொருத்தர் போட்ட உடைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாலிஷ் பண்ணி அதை நம்ம பண்ணக்கூடாது. நோ இமிட்டேஷன் ஆஃப் த பாஸ்ட் ஸ்டடிஸ். த இமிட்டேஷன், அவங்கள மாதிரி அவங்க செஞ்சதை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யறது கிடையாது. பெட்டர் நாட் டு பை த தீசிஸ். இன்னொருத்தங்கிட்ட வாங்கி செய்யறது கிடையாது. வாங்கி செய்யறதுன்னா நம்ம பணம் கொடுத்து வாங்குறது, அவங்க செஞ்சு அப்படியே அவங்க செஞ்சு வச்சிருப்பாங்க, அப்படியே நம்ம காசு கொடுத்து வாங்குறது எல்லாருமே ஃப்ரம் தட் பிகினிங் டைட்டில் இருந்து எண்டு வரைக்கும், தட் வில் நாட் டூ. பெட்டர் நாட் டு அடாப்ட் டேட்டா கலெக்ஷன் டூல் விச் ஆர் ஸ்டாண்டர்டைஸ்ட் இன் எ டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ஏரியா. இது என்ன அப்படின்னா, ஒரு டூல் ப்ரிப்பரேஷன். நம்ம ஸ்டடிக்கு நம்ம டூல் ரெடி பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே இப்போ அவங்க ஒரு பெங்களூர்ல உள்ள ஏரியாவுக்கு ஒரு ரிசர்ச் டைட்டில் ரிசர்ச் டூல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறாங்க, அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே நம்ம வாங்கி நம்ம தூத்துக்குடி ஏரியாவுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது. அங்க உள்ள பீப்புள்ஸ் வில் பி டிஃபர். அவங்க கல்ச்சர் வேற, அவங்க ஏரியா வேற, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட், எவ்ரி டோட்டலி வில் பி டிஃபர். அப்போ அதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும்? அங்க உள்ள அவேர்னஸ், ஆட்டிடியூடு, அங்க உள்ள செல்ஃப் கேர் எல்லாமே டிஃபர், அங்க உள்ள மென்டல் ஹெல்த் எல்லாம் ஏரியா வைஸ் ஏரியா டிஃபரா இருக்கும். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? அவங்களோட டூலை நம்ம அடாப்ட் பண்ண கூடாது. வி ட்ரை டு ஃப்ரேம் அவர் ஓன் டூல், ட்ரை டு ரீஸ்டாண்டர்டைஸ். அவங்க அவங்களோட நம்ம அடாப்ட் பண்றோம்னா அதை ரீஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும், திரும்ப ரீஃப்ரேம் பண்ணணும். அப்படிதான் அந்த ரிசர்ச் டூலை யூஸ் பண்ணணும். இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணது அவங்க பேரை போட்டு நம்ம நான் யூஸ் பண்றது கிடையாது. வந்து ஸ்டாண்டர்டைஸ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா நமக்கு ஆப்டா அது இருக்காது. ஆஸ் அ ரிசர்ச்சர் வி ட்ரை டு ஃப்ரேம். ஆனா இப்ப எம்எட் லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதை எழுதக்கூடிய திறமை அந்த அளவுக்கு எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் அ பட்டிங் ரிசர்ச்சர், லேர்னிங் ரிசர்ச்சர். இப்பதான் பேஸ் ஃபவுண்டேஷன் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த டைம்ல வி கேனாட், வி எல்லாராலையுமே அந்த ஸ்கில் எபிலிட்டியோட நம்மளுடைய ரிசர்ச் டூல ப்ரிப்பேர் பண்ணுவோமாங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப எம்ஃபில் ஆர் பிஹெச்டி லெவல் அந்த டிவில்ஸ் கம்பல்சரி, கட்டாயம் பிஹெச்டி லெவல் அவங்களுடைய ரிசர்ச் டூல அவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். பண்ணினாதான் அது ரொம்ப இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் அவங்க ஸ்டடி. பட் நம்ம ஃபவுண்டேஷன் லெவல் நம்ம வந்து பண்ணா வெல் அண்ட் குட், நம்மளே நம்மளுடைய ரிசர்ச் டூல ப்ரிப்பேர் பண்றது வெல் அண்ட் குட், நல்லது. பட் நாட் கம்பல்சரி. ஒரு ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா, ஒன்னு ஸ்டாண்டர்டைஸ் டூல யூஸ் பண்ணிட்டு ஒன்னு நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃப்ரேமிங் எ ரிசர்ச் டூல் இஸ் அ பிக், ஒரு பெரிய விஷயம். அந்த ஸ்டெப்பை ப்ராசஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணி ஸ்டாண்டர்டைஸ் ஆக்குறது நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. We cannot more time and more skill on framing and standardizing the research tool. அப்படிங்கும்போது நம்ம ஒரு இது வந்து அடாப்ட் பண்றது வெல் அண்ட் குட். ஃபர்ஸ்ட் தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டு டேக்கன் கேர் ஈவன் பிஃபோர் ரேசிங் த டைட்டில்.
ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்கும் பொழுது இதெல்லாம் பார்க்கணும். நம்ம ராரா என்ன இந்த டூல் வந்து நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கா, ஸ்டாண்டர்டைஸ் டூல் இருக்கா, அல்லது நம்ம ஃப்ரேம் பண்ணணுமா அல்லது ரீஸ்டாண்டர்டைஸ் பண்ணணுமா அப்படிங்கறதையும் நம்ம என்ன பண்ணணும், திங்க் பண்ணி தான் அந்த ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்கணும். ஸ்டெப்ஸ் பிஃபோர் கன்ஃபர்மிங் த ரிசர்ச் டைட்டில், ஆராய்ச்சி தலைப்பை எல்லாம் உருவாக்கி எழுதி அந்த எல்லாம் பண்ணணும் போதும், கன்ஃபர்மேஷன் அதை உறுதிப்படுத்துவதற்கு முன்னால ஃபைனலைஸ் பண்றதுக்கு முன்னால நம்ம என்ன பண்ணணும்னா, மீட் செவரல் ரிசர்ச் ஸ்காலர்ஸ், மியூச்சுவல் டிஸ்கஷன் கேன் பி அரேஞ்ச். நிறைய ரிசர்ச் ஸ்காலரை மீட் பண்ணணும், அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், இது ஓகேயா, இப்படி வைக்கலாமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணணும். தென் சர்க்குலேட்டட் அமௌங் ஆல் த பாசிபிள் எமினன்ட், அந்த டைட்டில எழுதி எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணும், காமிக்கணும், இது ஓகேயா, இப்படி பண்ணலாமா, இந்த ஃப்ரேம் அந்த கிராமட்டிக்கல் லாங்குவேஜ் மிஸ்டேக்ஸ் இல்லாம அந்த வேர்ட்ஸ் கேட்சியா இருக்குதா, எந்த வார்த்தைகளை எங்க போடணும், எப்படி போட்டிருக்கணும், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேர்ம் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோமா, சாம்பிள் நேம் சாம்பிள் பத்தி எல்லாம் அதுல இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அது நிறைய பேர்த்தை அது நம்ம டைட்டில காமிச்சு ஒப்பீனியன் கேட்கணும், கன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட வாங்கணும். ஜஸ்ட் பிஃபோர் ஃபார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் டேக் டைம் டு கெட் ஃபைனல் கன்கரன்ஸ் ஃப்ரம் கைடு, கைடு நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னால கைடு மூலமா கைடு கிட்ட நம்ம ரிஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னால வி டேக் சம் டைம் அண்ட் ஃபைனல் அது ஃபைனல் அத்தாரிட்டி நம்ம தான், கைடு அண்ட் ரிசர்ச்சர் அவங்க ரெண்டு பேரும் ஃபைனல் பண்றதா, நிறைய பேர்ட்ட நம்ம ஒப்பீனியன் ஐடியாஸ் எல்லாமே கேட்டாலும் ஃபைனல் கன்ஃபர்மேஷன் வில் பி கெட் ஃப்ரம் த ரிசர்ச் கைடு, கைடு கிட்டையும் அந்த ஸ்காலர் முடிவு எடுக்கக்கூடியது தான் இது. ஸோ நிறைய பேர் நம்ம கன்சல்டேஷன் மீட் பண்ணி அவங்க ஐடியாஸ் எல்லாம் கேட்டாலும் ஒப்பீனியன்ஸ் கேட்டாலும் லாஸ்ட் ஃபைனல் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து யார் அப்படின்னா கைடு. ரிவ்யூ பேஸ்ட் சாரி ரிவ்யூ பேஸ்ட் ரிசர்ச் கேப் சவுண்ட் தியரிட்டிக்கல் பேசிஸ் கன்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் பேஸ்ட் ஆன் த வேரியபிள்ஸ். இப்ப நம்ம டைட்டில உருவாக்குறதுக்கு முன்னால நிறைய ரிவ்யூ பார்த்திருப்போம், நிறைய ரிவ்யூஸ் கலெக்ட் பண்ணிருப்போம், அந்த வேரியபிள் ரிலேட்டடா யாரெல்லாம் ரிவ்யூ பண்ணி யாரெல்லாம் ஸ்டடி பண்ணிருக்காங்கன்னு நம்ம ரிவ்யூ பண்ணிருப்போம். அதுல இல்லாதது என்ன என்ன அவங்க கம்ப்ளீட் பண்ணாம விட்டுருக்காங்க, இந்த ரிசர்ச் கேப் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்மளுடைய தியரட்டிக்கல் கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க் வில் பி சவுண்ட், அது நல்லா இன்னும் நிறைய அவங்களுக்கு நிறைய கொடுக்குற மாதிரி நல்லா அந்த வேரியபிள் சூப்பரா அடாப்ட் பண்ணி நம்ம டைட்டில ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னால் அந்த இது வேரியபிளை எடுத்து வச்சு நிறைய பண்ணியிருப்பாங்க, அவங்க எது செய்யாம விட்டுருக்காங்க, அதுல எது நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண போறோங்கிறத நம்ம டைட்டில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கணும். தீஸ் ஆர் த இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஸ்டெப்ஸ் இன் ஃப்ரேமிங் எ ரிசர்ச் டைட்டில், ஒரு ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்குவதில் இருக்கக்கூடிய படிகள். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆராய்ச்சினா என்ன, வாட் இஸ் ரிசர்ச்ங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரிசர்ச் டைட்டில்னா என்ன, அது எப்படி இருக்கணுங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரிசர்ச் டைட்டில நம்ம ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னால வாட் ஆர் த சைக்காலஜிக்கல் பேரியர்ஸ் இஸ் அவைலபிள், தென் இனிஷியல் ஸ்டெப்ஸ் இன் ஃப்ரேமிங் ரிசர்ச் டைட்டில், ஒரு ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்குறதுல இருக்கக்கூடிய முதல் நிலை படி என்னங்கிறத பார்க்கணும். தென் லீவரேஜஸ், ஸோ அடுத்த ஸ்டேஜ் ஸ்டெப்ஸ் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து இன்னும் அதை டெவலப் பண்றதுக்கு வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் ஆர் அவைலபிள், தென் குவாலிட்டிஸ் ஆஃப் ஏ ரிசர்ச் டைட்டில், ஒரு ஆராய்ச்சி தலைப்பு எப்படி இருக்கணும், அதோடைய குவாலிட்டி என்ன, பண்பு என்ன அப்படிங்கிறது, ஜெனரேஷன் ஆஃப் ரிசர்ச் டைட்டில், ஆராய்ச்சி தலைப்பை உருவாக்குவது எப்படி, தென் ரெப்ரசன்டேஷன்ஸ் இந்த ரிசர்ச் டைட்டில், ஆராய்ச்சி தலைப்பை எப்படி வழங்குவது அப்படிங்கிறது, அது நல்லா சூப்பரா கேட்சியா அந்த வார்த்தைகளை எப்படி போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் இன் ஃப்ரேமிங் எ ரிசர்ச் டைட்டில், ஸ்டெப்ஸ் பிஃபோர் கன்ஃபர்மிங் த ரிசர்ச் டைட்டில், ஆராய்ச்சி தலைப்பை நம்ம உறுதிப்படுத்து கன்ஃபர்மேஷன் இதுதான் ஃபைனல் பண்றதுக்கு நம்ம என்ன இது என்ன ஃபாலோ பண்ணணும்,